திராவிட இயக்கத்தின் படைக்கலனாக திகழ்ந்த முரசொலி செல்வம் உடலுக்கு முதலமைச்சர் முகஸ்டாலின் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞரின் மருமகனும் முரசொலி மாறனின் சகோதரருமான முரசொலி செல்வம் உடல்நலக்குறைவால் பெங்களூருவில் காலமானார். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் ஆசிரியராகவும் பத்திரிகை துறையிலும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக முத்திரை பதித்த முரசொலி செல்வம் முரசொலி நாளிதழில் சிலந்தி என்ற பெயரில் தொடர்ந்து கட்டுரைகளையும் எழுதி வந்தார். முரசொலி நாளிதழுக்கு கட்டுரை எழுதுவதற்காக குறிப்பு எடுத்து வைத்துவிட்டு கண்ணயர்ந்த நேரத்தில் மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த முரசொலி செல்வத்தின் உடல் பெங்களூருவிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். மறைந்த முரசொலி செல்வத்தின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முரசொலி செல்வத்தின் உடலுக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக முன்னணி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர்.